ஸ்பெஷல் வெண்டைக்காய் குழம்பு. அது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி மதியம் சமையலுக்கு ஒரு குழம்பு தாங்க, அதே குழம்பு நான் தோசைக்கு தொட்டுக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய், சாம்பார் வெங்காயம், பூண்டு, தக்காளி, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் ஊற வச்ச துவரம் பருப்பு, 3 ஸ்பூன் தனியா, தேங்காய் துருவல் சிறிதளவு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம பச்சையாகவே சேர்த்துக்க போகிறோம். அரைக்க போகிறதுல நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் நான் மச்ச வைக்கிறேன், அதுக்காக அதுக்கு சேர்த்து தக்காளியும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அப்புறம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் தாளிப்புக்கு வச்சுட்டு பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்சட்டி வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கம்பத்து ஸ்பெஷல் குழம்பு, இதை நல்லா காயட்டும். வெங்காயம் சேர்க்க வேண்டாம். சட்டுன்னு அரைச்சி வைக்கக்கூடிய குழம்பு, இந்த காயட்டும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். வெறும் கடுகு சேர்த்தாச்சு. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு. பூண்டு, சாம்பார் வெங்காயம், தக்காளி இப்போ தக்காளி வதங்கி சுற்றும் போது நம்ம வெண்டைக்காய்களை சேர்த்துக்கலாம். இந்த 1 குழம்பு வச்சா போதும், உங்களுக்கு தோசை இட்லிக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன் இது. நல்ல வெள்ளைக்காயை நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வயல் விட்டு தண்ணி வரணும். வதக்கி கொடுத்துக்கணும். சாம்பார் வெங்காயம் சேர்த்தாலும் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு இப்போ அரைச்சி வச்சு மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புளி தண்ணி அதோட இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். அது கொதிக்கணும் பச்சை வடை, ஏன்னா நம்ம வதக்கி சேர்க்கல இல்லையா. தேவையான தண்ணி உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா பிளாக் சால்ட் உப்பு தான் சேர்க்கணும். நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக குழம்பு கொதிச்சு வெண்டைக்காயெல்லாம் வெந்து ரெடி ஆகிடுதுங்க. அவ்வளோதான் சூப்பரான கம்பத்து குழம்பு. ரொம்ப ஈஸியான முறையில் ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி புளி தண்ணி குழம்பு மிளகாட்டும் சேர்த்து கொதிக்க விட்டே இருக்குன்னா போதும், அருமையான குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.